ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு எம்ஐ 65 inch வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டோட கீழே வந்து லைட்டாக ஒரு ஜம்ப் ஆகிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வருது. இப்போ இதுதான் என்னோடய பிரச்சனை. இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடியது தெளிவாக புரியும். இதெல்லாம் பண்ணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பேக் சைட் டோர் ஓப்பன் பண்ணுறதே நாங்கள் வந்து ரெக்கமெண்டே பண்ணல. ஏன்னா உள்ளே வந்து 330 to 440 வோல்டேஜ் வரைக்கும் டிசி வோல்டேஜ், பியூர் டிசி வோல்டேஜ் நிற்கும். அதனால் நீங்கள் கை இன்கேஸ் எங்கேயாச்சும் கெப்பாசிட்டியில், மெயின் கெப்பாசிட்டியில் கை ஏதாச்சும் தெரியாமல் வச்சுட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் ஈவன் பவர் சப்ளையே ரிமூவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய லோடு வந்து நம்ம கையை வந்து டேமேஜஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எங்களோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, இது எல்லாமே ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் தானே தவிர எந்த விதமான இது சொல்யூஷன் இருக்குது, இது ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர, இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் எந்த இதுலேயும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு டெக்னீஷியன்கிட்ட கொடுத்து பார்க்குறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் வீட்டில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு வோல்டேஜ் மாற்றி ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே பேனலே வேலைக்கு ஆகாமல் போகலாம். இது மேபி ஒரு மினிமம் அமௌண்ட்டில் ரெடி ஆகக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம். இன்கேஸ் நம்ம தெரியாமல் நம்ம பண்ணுறதை பார்த்து, ஏன்னா உங்கள் டிவியில் இதே ப்ராப்ளம் தான் ஆயிருக்கணும் அப்படின்னு இல்லை, வேறு ப்ராப்ளம் எதுவும் ஆயிருந்தாலும் இந்த மாதிரி லைன் ஸ்டார்ட் ஆகலாம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ட்ட மட்டுமே கொடுங்க. நீங்களே ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஏதாச்சும் ஒரு வோல்டேஜை வந்து ஷார்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த டோட்டல் பேனலுமே முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸுமே வேலைக்காகமாக போயிடும். டிவியினோட 80% காஸ்ட் இந்த பேனல் தான் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்க. வீட்டில் ட்ரை பண்ணுற அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு ஃபுல்லாகவே எப்படி ஒவ்வொரு வோல்டேஜ் செக் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவியினோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா L65M5-5SIN. இதுதான் இதனோட மாடல் நம்பர். இது ஏற்கனவே நம்ம ஒரு டிவியில் வந்து இதே இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேக்லைட் சேஞ்ச் பண்ணுறது வந்து இந்த மாடலுக்கு வந்து போட்டிருந்தோம். இப்போ இது பேனல் சைடு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இது வேறு டிவி தான், சேம் டிவி இல்லை, இது சீல் பிடிக்காமல் தான் இருக்குது, வேறு டிவி தான். பேனல் சைடு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணுறோம். இப்போ இந்த மாடலில் பார்த்தோம் அப்படின்னா SMBS மதர் போர்டு ரெண்டுமே செப்பரேட்டு, ப்ளஸ் வந்து டிகான் கூட எல்லாமே செப்பரேட் செப்பரேட் யூனிட்டாக தான் இருக்குது. இந்த மாடல் பொறுத்தளவு நம்ம இப்போ ஆக்சுவலாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா பேனல் சைடு தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறனால நம்ம SMBS சைடோ இல்லை மதர் போர்டு சைடோ வந்து எதுவுமே செக் பண்ணாமல் டைரெக்டாக வந்து டிகான் போர்டில் இருந்து நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காமனாக பேனல் வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு ட்ராப் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். பேனல் வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 volt வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகுது எக்ஸாக்டாக. அதில் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை, ட்ராப் எதுவுமே ஆகலை. அதனால் வந்து இது பேனல் வோல்டேஜ் சைடு வந்து பிரச்சனை இல்லை, அதாவது மதர் போர்டு சைட்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து எதுவுமே ட்ராப் ஆகலை. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா VGH VGL 3.3 வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு எல்லாமே பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னா வந்து டைரெக்டாக வந்து VGL வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல போட்டிருக்காங்க. நம்ம VGL வோல்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா -7 volt வேணும் நம்மளுக்கு, அதே -7 volt வந்து வருது, அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்தது VGH வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரவுண்ட் 30 volt வருது, இதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய வோல்டேஜ் வந்து VCC 3.3 வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுவும் 3.3 வந்து எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆகுது. அதனால் நம்ம இதில் வந்து ப்ராப்ளம் வந்து டீகான் போர்டு சைடு வந்து கிடையாது. அதனால் நம்ம டைரெக்டாக வந்து இதில் ப்ராப்ளம் இதில் இருக்குது அப்படின்னா பேனலுக்கு உள்ளே போகக்கூடிய லைன்ஸ் தான் வந்து இன்டர்னலாக ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போது கண்ணில் பார்க்குறப்பவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே போகக்கூடிய இந்த FFC கேபிளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட் ஆகிட்டு போயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த இடத்துல வந்து மெல்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து மெல்ட் ஆகிருக்கு, இந்த லைன்ஸ் வந்து மெல்ட் ஆகிட்டே போயிருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் பண்ண போகிறோம். பண்ணிட்டு உங்களுக்கு அது என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருந்த இந்த சைடு கனெக்ட் பண்ணியிருந்ததை ரிமூவ் பண்ணிவிட்டு
இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்போசிட் சைடு கனெக்ட் பண்ணுறப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து லைன் உள்ள ஷார்ட் ஆனது வந்து தெரியுது. இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டிய சைடு வந்து ப்ராப்ளம் ஆனது வந்து சைடு வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிற சைடு தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதனால் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க சைடு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மட்டும் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னாவே போதுமானது. இந்த சைடு தான் பிரச்சனையாக இருக்கிறனால நான் மார்க்கரில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு ப்ராப்ளம் ஆயிருக்கு, அதனால் நான் மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து இதனோட லைன் ஷார்ட்டாக இருக்கிற லைன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லைன்ஸ்க்கு உண்டான சொல்யூஷன் வந்து நம்ம இப்போ இதுக்கு வந்து பண்ண போகிறோம். இப்போது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கக்கூடிய சைடு வந்து இந்த சைடுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம பேப்பர் மெத்தடோ எந்த மெத்தடோ ட்ரை பண்ணல, ஜஸ்ட்டு வந்து நம்ம பண்ணியிருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிஎஃப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு டிரைவ் மட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பேப்பர் வந்து எதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணல, டேப் மெத்தடோ எதுவுமே வந்து நான் ட்ரை பண்ணல. ஏன்னா இப்போ நம்ம பேப்பர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய வோல்டேஜ் வந்து சுத்தமாக வந்து ட்ராப் ஆயிரும். அதனால் கொஞ்ச நாள் ஓடிட்டு மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்து வரக்கு வந்து வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து நான் அந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணல, ஜஸ்ட்டு வந்து அந்த ரெசிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து காமன் பண்ணி விட்டுருக்கு. இப்போ இதனோட அவுட்புட் வந்து எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து டிவி ஆன் பண்ணுறோம். டிவி ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய அவுட்புட் இமேஜ் இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஒரு ஆஃபுக்கு வந்து துடிச்சிட்டு இருந்துச்சு, மேலே போயிட்டு லைன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எந்த விதமான லைன்ஸோ எதுவுமே வந்து கிடையாது. நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ப்ராப்பராக வந்து என்ன மாதிரி நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணப்போ இருக்குமோ அதே மாதிரி குவாலிட்டி எதுவுமே டவுன் ஆகாமல் இமேஜ் எல்லாமே வந்து தெளிவாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு எவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். இது போன்ற வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.